ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சுமலா அமேசிங் ஃபேக்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் இந்த வீடியோலையும் இன்னும் ஒரு ஆந்தையை பற்றிய அமேசிங்கான மிஸ்டீரியஸ் அன்னோன் ஃபேக்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் அதே சமயம் க்யூட்டாகவும் இருக்கக்கூடிய பறவையினம் தான் ஆந்தைகள். 20-25 வருடம் வரை வாழக்கூடிய இந்த இனம் ஒரு நாக்டர்னல் பேர்ட், அதாவது இரவு நேரத்தில் வேட்டையாடும் ஒரு பறவை இனமாகும். அதுக்குன்னு வௌவால்களைப் போல இரவு நேரத்தில் மட்டும் கண் பார்வை தெரிகிறதுனால இவைகளும் இரவு நேரங்களில் வேட்டையாடுதுன்னு அர்த்தம் இல்லை. பெரிய பறவை இனங்கள், உதாரணத்துக்கு கழுகு போன்ற பறவை இனங்களோடு போட்டி போட முடியாது தான் முக்கிய காரணம். ஏன்னா கழுகுகள் ஆந்தைகள் இதையை கால்களால் எடுத்துக்கிட்டு வரும்போது திருடிட்டு போயிடுமா. இந்த ஒரு காரணத்தால் தான் இரவு நேரத்தில் ஆந்தைகள் வேட்டையாடுகிறது. இதனாலேயே ஆந்தைகளோட உணவு பழக்க வழக்கமும் மாறிடுச்சு. இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடிய எலிகள் மற்றும் சின்ன சின்ன பூச்சிகளை உணவாக உட்கொள்ளுமாம். இருந்தாலும் சில ஆந்தைகள் பகல்லையும் வேட்டையாடும் தன்மை கொண்டு தான் காணப்படுமாம். அதனால் இவைகளை டயூர்னல் அப்படின்னும் அழைப்பாங்க. ஆந்தைகளை பார்க்க பயங்கரமாக இருக்கிறதுக்கு காரணம் இதண்ட கண்கள் தான். மனிதர்களை போன்று நேரடியாக முகத்தில் கண்களை கொண்டிருக்கிற ஒரே பறவை இனம் இந்த ஆந்தைகள் தான். இருந்தாலும் மனிதர்களோட கண்களை பார்க்க நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதலாவதாக, ஆந்தைகளோட கண்களில் ஐபுல்ஸ், அதாவது கருவிலைகள் கிடையாது. அதுக்கு பதிலாக ஐ டியூப் தான் காணப்படுது. கண்களில் காணப்படுற இந்த டியூப் போன்ற அமைப்பினால் இவைகளால் தூரமான பொருட்களை துல்லியமாக பார்க்க முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது தெளிவாக பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கிற பொருட்களை துல்லியமாக பார்க்குறதுனால இவைகளோட பார்வையை பைனாகுலர் விஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக, மனிதர்களை போல கண்களை திருப்பி அசைகின்ற பொருட்களை பார்க்க முடியாது. ஆனாலும் ஆந்தைகளோட கழுத்து 270 டிகிரி வலது இடது பக்கமாகவும் திரும்புறதுனால அசைகின்ற பொருட்களை கழுத்தை 270 டிகிரிக்கு திருப்பி பார்க்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் மேலையும் கீழையும் பார்க்க முடியுமா. இயற்கையாகவே ரெட்டினால லைட் படுறதுனால இரவு நேரங்கள்லேயும் ஆந்தைகளால் துல்லியமாக பார்க்க முடியுமாம். பார்க்கறதை விட கேட்கறத வச்சு தான் வேட்டையாடுமாம். அசிமெட்ரிக், அதாவது இரண்டு காதுகளும் ஒரே சைஸ்ல இருக்காது. அதே போல் ஒரே மாதிரியான இடத்துலையும் இருக்காது, வேறு வேறு இடங்களில் காணப்படுமாம். இதனால் எந்த மாதிரியான சத்தத்தையும் எந்த திசையிலிருந்து வருதுன்னு எப்படிப்பட்ட சத்தங்கிறதையும் துல்லியமாக கணிக்க முடியுமாம். மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட ஆந்தை இனங்கள் காணப்படுகின்றன. அதிலேயும் பெரும்பாலான இனங்கள் வந்து ஆசிய பகுதிகளிலேயே காணப்படுகின்றது. இவையே ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று டைட்டோனிடே, இன்னொன்று ஸ்ட்ரிகிடே. 200க்கும் மேற்பட்ட ஆந்தை இனங்கள் ஸ்ட்ரிகிடே வகையவே சார்ந்திருக்கும். டைட்டோனிடே வகை சார்ந்த ஆந்தைகளின் முக அமைப்பு ஹார்ட் ஷேப்பில் காணப்படுமாம். உலகில் மிகச்சிறிய ஆந்தையாக அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் காணப்படுற எல்ஃப் அப்படின்ற ஆந்தையும், மிகப்பெரிய ஆந்தையாக கிரேட் கிரே அப்படின்ற ஆந்தையும் காணப்படுகின்றன. பொதுவாக ஜைகோடெக்டைல் ஃபீட் கால்களை கொண்டு காணப்படுமாம். அப்படின்னா முன்னாடி இரண்டு விரல்களும் பின்னாடி இரண்டு விரல்களையும் கொண்டு காணப்படுமாம். இதன் காரணமாக இரைகளை பற்றி பிரிச்சுக்க முடியுமாம். பெண் ஆந்தைகள் ஆண்களை விட பெரியதாகவும் நிறம் கொஞ்சம் பிரைட்டானதாகவும் காணப்படுமாம். கூடு கட்ட தெரியாத இவைகள் மற்ற பறவைகளிட கைவிடப்பட்ட கூடுகளில் முட்டையிடுமாம். ஒரே நேரத்தில் இரண்டு முட்டைகளையும் இடுமாம். இவைகளுக்கு பற்கள் கிடையாது. ஆகையால் உணவை வந்து கால்களால் நொறுக்கு அப்படியே விழுங்கிடுமாம். உணவின் சத்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு சக்கையை வாய்வழியாக வெளியேற்றுமாம். இவைகளுடைய வேட்டையாடுற திறனுக்கு பிரதானமாக உதவுறது இறக்கைகள் தான். ஏன்னா சத்தமே இல்லாமல் பறக்கக்கூடிய ஒரு திறமை இதுகிட்ட இருக்கான். இதனாலேயே இதை வந்து சைலண்ட் கில்லர்னு அழைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சிறகுகளை உதிர்த்தி புதிய இறகுகளை வளர்க்குமாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆந்தை போல் பறவைகளை நீங்கள் வளர்ப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.